நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டண வீடியோவில், இதுவரைக்குமே நம்ம வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இவர்கள் நான்கு கிரகங்களுடைய பார்வைகள் வரைக்குமே நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இப்போது சுக்கரனுடைய பார்வை, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சுக்கரனுடைய பார்வை, சுக்கரனுடைய ரிஷப துலாம் லக்னத்திற்கு அவருடைய பார்வைகள் என்ன பலனை செய்யும், பொதுவாக அவருடைய பார்வைகள் அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்றத பத்தி இப்போது பார்க்கலாம். சுக்கரனுடைய பார்வையின் நுணுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். எதிலையுமே வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர் தான். குருவின் பார்வை, சுக்கரனுடைய பார்வை, இந்த பார்வை தத்துவத்தை நிறைய இடங்கள்ல விளக்கியிருக்கிறேன். திரும்பியும் ஒரு தடவை நீங்க வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எல்லோரும் எல்லா விதமான உயர்நிலைகளை அடைந்து விடுவதில்லை. எல்லோரும் எல்லா விதமான உயர்நிலைகளை அடைந்து விடுவதில்லை. அப்போ வந்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடியதை நம்ம சுபத்துவம், பாவத்துவம், சூட்சும ஒழு கோட்பாடுன்ட்டு என்னுடைய பாணியில் சொல்கிறேன். அப்போ கிரகங்கள் எல்லோரும் சுபத்துவம் அடைவார்கள். குருச்சுக்கர தொடர்பு பார்வையினால் சுபத்துவம் அடைகிறார்கள். அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பற்றி சொல்கிறேன்னா, அதாவது ஞானிகள் எதையுமே நமக்கு நேரடியாக போதிச்சதில்லை. சில விஷயங்கள்ல சில நேரங்களில் நமக்கு புரியுமோ புரியாதோ, புரிந்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற நிலையின் அடிப்படையில் சில விஷயங்களை நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள். மிகப்பெரிய ஒரு வானியல் மேதைகள், பரம்பொருளிடமிருந்து சில விஷயங்களை நேரடியாக பெற்று தந்தவர்கள். தவம் தியானம் மூலமாக நேரடியாக பெற்று தந்த நம்முடைய மூலவர்கள் வந்து சுக்கரனுக்கு அரைப்பார்வை என்பதற்கான அந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொதுவாக கிரகங்கள் தனித்து இருக்கும்போது தன்னுடைய முழு இயல்பை தரும். நான் அடிக்கடி சொல்வேன், தனி சுக்கரன், தனி சுக்கரன் சொல்வேன். தனி சுக்கரன், பொதுவாகவே சுக்கரன் வந்து சூரியன் புதனோடு சேர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கிரகம், முக்கூட்டு கிரகங்கள்ல ஒன்று. இயற்கை சுபகிரகமான இந்த சுக்கரன் சனி ராகுவோடு சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தால் அவருடைய பார்வை திறன் குறையும். 12 வீடுகளில் சுக்கரனுக்கான வீடுகள் என்ன? மேஷம், அவருக்கு ஏழாம் பார்வையா, இன்னொன்று சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும், சுக்கர கிரகத்திற்கு ஏழாம் பார்வை மட்டும். ஆக அவர் மேஷத்தில் இருக்கும்போது துலாத்தை பார்த்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற நிலையில வலுப்படுத்துவார். ஒவ்வொரு வீட்டுக்கும் பகை வீடுகளில் எத்தனைக்கெத்தனை பார்வை திறன் இருக்குன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சூரிய சந்திர வீடுகளில் இருக்கின்ற சுக்கரன் பாதி அளவு தான் ஒளித்திறனோடு, அவர்கள் பார்வையின் அளவு பாதி அளவு தான் இருக்கும். ஒளித்திறன்றது ரெண்டாவது, பகை வீட்டிலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில் எடுத்துக்கணும். இதெல்லாம் தனித்த அமைப்புகள், இவை அனைத்தும் தனித்த அமைப்புகள். மாபெரும் இயற்கை சுவர்களில் இரண்டாவது சுவரான சுக்கரன் சூரியனை நெருங்கும் பொழுது 9 டிகிரிக்குள்ள அஸ்தமனம் அடைவார். அப்போ அந்த அஸ்தமனம் என்பது என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 watts பல்பு டூம் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, 1000 watts டூம் லைட்டு ஒளி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு டார்ச் லைட்டை வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி, சூரியன் எனும் மாபெரும் ஒளி கிரகம் அந்த கிரகத்திற்கு ஒரு டிகிரிக்குள்ளே நெருங்கும்போது, அதே நேரத்தில் அவங்க நேரம் அங்கே போகலை.